வணக்கம், நான் லிஹிதரன். கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் இப்போ வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. ஏனென்று கேட்டிங்கன்னு சொன்னால், கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஜனாதிபதி பதவியை துறந்துட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் வந்து சொல்லலை. ஸோ அதனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பதவியை துறந்து போகணும்னு சொல்லி தான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அதனால் இந்த ஒரு ரீசனால் பிரதமர் அலுவலகத்தை கைப்பற்றதுக்கு போயிருந்தாங்க நிறைய பொதுமக்கள், காலையிலேருந்து நின்றுருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நிறைய இராணுவத்தினர் வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க. பிரதமர் அலுவலகத்துக்குள்ள பொதுமக்கள் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும், இப்போ பொதுமக்கள் இந்த இராணுவத்தை எல்லாம் மீறி பிரதமர் அலுவலகத்தை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், இலங்கைக்குரிய மீடியா இருவாணி கூட்டு தாபனம். ஸோ இந்த மீடியாவையும் இப்போ ஆர்ப்பாட்டக்காரர்கள், அதாவது போராட்டக்காரர்கள் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயமும் இதுக்கு முதல் வந்து ஜனாதிபதி மாளிகையை கூட கைப்பற்றி இருந்தாங்க. பொதுமக்கள் கைவசம் தான் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் ஒன்றிருக்குது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து ரிசைன் பண்ணி போகணும்னு சொல்லி இதுக்கிடையில் பார்த்தோம்னு சொன்னால், ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த காலையிலேருந்து போராடி கொண்டிருந்த இந்த டைமில் உலங்கு வானூர்தி, அதாவது ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து, அதாவது ஆயுதம் ஏந்திய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கே உலாவுனதை காணக்கூடிய இருந்து, ஸோ மக்களை ஒரு அச்சப்படுத்தணும், மக்களோட போராட்டங்களை கலைக்கணுன்ற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நடத்தப்பட்டிருந்தது காலையில். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பிரதமர் தெரிவித்திருந்தார். ஆனால் பிரதமர் என்று சொல்லாமல் இப்போ இருக்கிற, அதாவது இடைக்கால ஜனாதிபதி என்ற ஒரு போர்வையில் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருந்தது, அல்லது வந்து சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஊரடங்கு சட்டம், மேல்மாகாணத்தில் ஊரடங்கு சட்டம் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது, இப்பையும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நாடு பூராவுமே வந்து அவசர கால சட்டமும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அவசர கால சட்டத்தை வந்து ஜனாதிபதி மட்டும்தான் பிரகடனப்படுத்த முடியும். ஸோ பிரதமர் வந்து எப்படி பிரகடனப்படுத்துவார், அப்படி பிரகடனப்படுத்தினால் இந்த சட்டம் வந்து செல்லுபடியாகுமான்னு கேட்டால், சட்டத்தரணி அதாவது எம்ஏ சுமத்திரன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார், ஜனாதிபதி இதுவரைக்கும் ஜனாதிபதி ஒஃபிஷியலாக நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லலை. இன்றைக்கு இரவு 8 மணி தான் ரிசைனேஷன் லெட்டர் வந்து நம்மட சபாநாயகருக்கு கொடுக்கப்படும் என்று கூட சொல்லப்படுது. ஸோ அதனால பிரதமர் வந்து எப்படி இதை இந்த ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுவார், அதனால இந்த சட்டம் வந்து செல்லாது என்று கூட சொல்லப்படுது. ஸோ இந்த சட்டத்தின் பேரில் பிரதமர் மூலமாக அரெஸ்ட் பண்ணப்பட்ட யாராச்சும் அது வந்து தவறு, சட்டத்துக்கு விரோதமானது என்று கூட சொல்லப்படுது. இப்படியான சிச்சுவேஷனில் இன்றைக்கு இரவைக்கு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து ரிசைன் பண்ணினால், இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் வரப்போகிறாங்க. ஸோ இதனால் மக்கள் வந்து நிறைய எதிர்ப்புகளை வந்து தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ மக்கள் மட்டும் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட இப்படியான கட்சித் தலைவர்கள், கட்சிகளில் உள்ள உறுப்பினர்கள் கூட எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து இடைக்கால ஜனாதிபதியாக வரக்கூடாதுன்னு சொல்லி. இந்த பிரச்சனை வந்து இப்படியே போய்கொண்டிருக்கிற டைமில், மாலைத்தீவில் நம்ம கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து இருக்காங்கன்ற நியூஸ் வந்து காலையிலேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. எந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் மக்கள் முழுக்க முழுக்க இராணுவ ஆட்சியை எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த காலையிலிருந்து நடந்த விஷயங்களை பார்த்தால் இராணுவ ஆட்சி மாதிரி தான் இந்த விஷயங்கள் வந்து நடக்கப்பட்டிருந்தது. ஆனால் இருந்தாலும் பொதுமக்கள் வந்து போராடி, அனைத்து பொதுமக்களுமே போராடி பிரதமர் அலுவலகத்தை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இலங்கை ரூபவாணி கூட்டு தாமனம், ஒளிபரப்பு கூட்டு தாமனத்தை கூட கைப்பற்றி இருக்கிறாங்க. ஸோ எந்த விஷயங்கள் எப்படி இருந்து தெரியல. ஆனால் வந்து சபாநாயகர் ஒரு சில விஷயங்களும் மாறி மாறி கதைக்கிறத காணக்கூடிய இருக்குது. சபாநாயகர் இப்போ வந்து தெரிவிச்சிருந்தார் மீடியாவில், அதாவது இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து இருப்பார் என்று சொல்லி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து இவருக்கு தெரிவித்தார் சொல்லி சொல்லியிருந்தார். பட் என்ன விஷயங்கள் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒஃபிஷியலாக இவர் ரிசைக்னேஷன், அதாவது ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிறேன்னு சொல்லி ஒஃபிஷியல் என்ன தெரிவிக்கல. ஆனால் இது சபாநாயகருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதன் மூலமாக இப்போ பிரதமர் வந்து இப்படி செயல்படுறாரு இடைக்கால ஜனாதிபதி என்று கூட அவர் சொல்லியிருந்தார். முன்னுக்கு பின் புறமான விஷயங்களை வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது சபாநாயகர். ஏன்னா நேற்று ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியாகணும்னு சொல்லி, அதுக்கு பிறகு நாட்டெலாம் இருக்கார் என்று கூட தெரிய வந்தது. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்த நம்ம காணக்கூடிய இருந்த நிறைய மீடியாவில். இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கு இந்த பிரச்சனை, ப்ரொட்டஸ்ட் பிரச்சனை. அதாவது உண்மையாகவே கோட்டாபய ராஜபக்ஷை பதவி விட்டு போகணும், இதுக்கு மேலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து பதவி விட்டு போயிருந்தார், இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்களும் வந்து பதவி விட்டு போனால் தான் நாட்டில் நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும், ஸோ நாட்டில் வந்து நிறைய ஊழல் இல்லாத ஒரு அரசியல் வந்து உருவாகும்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. இந்த ஒரு ரீசனெல்லாம் இப்போ வந்து எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நமக்காக சேர்த்து, எல்லாருக்குமே சேர்த்து, இலங்கையிலேயே எல்லாருக்காகவும் போராடி கொண்டிருக்கிற மக்கள் இன்று வரைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இலங்கையில் என்ன விஷயங்கள் நடக்குமென்று பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வந்து கமெண்ட் நிலையில் பண்ணுங்கள். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அச்சத்தை தூண்டும் விதத்தில் இப்போவும் முழங்கு வானூர்திகள் வந்து வட்டமிட்டு கொண்டே இருக்குது. அடுத்த ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். நான் லிஹிதரன்.